சபரிமலையில் பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளதால் சோதனையின் அடிப்படையில் பெண்கள், குழந்தைகள், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தனி வரிசையில் அனுமதிக்கப்பட்டனர். சபரிமலையில் அமைக்கப்பட்டுள்ள தனி வரிசையை சபரிமலை சிறப்பு அதிகாரியான ஐஏஎஸ் அதிகாரி விஷ்ணுராஜ் நேரில் ஆய்வு செய்தார். மேலும் பக்தர்களுக்கு தேவையான பாதுகாப்பு அடிப்படை வசதிகள் குறித்தும் அவைகளை மேம்படுத்துவது தொடர்பாகவும் ஆய்வு மேற்கொண்டார். முதல் நாளில் 1000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தனி வரிசையை பயன்படுத்தி தரிசனம் செய்ததாக அவர் குறிப்பிட்டார். பெரிய நடை பந்தலில் தனி வரிசை ஒதுக்கப்பட்டு அதில் செல்லும் பக்தர்களுக்கு தண்ணீர், மருத்துவ வசதி உள்ளிட்டவை கிடைக்க வழிவகை செய்துள்ளதாகவும் 18 படிக்கு கீழ்ப்பகுதியில் ஓய்வெடுக்கும் வசதி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதனிடையே பெரிய நடைப்பந்தலுக்கு முன்னதாக இடங்களிலிருந்தே பக்தர்களுக்கு தனி வரிசை அமைக்க இயலுமா என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் சிறப்பு அதிகாரி விஷ்ணுராஜ் கூறினாா்.